செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை இந்து தமிழ் திசை நாளிதழ் செப்டம்பர் இருபத்தி மூன்று கு அழகிரிசாமியின் நூற்றாண்டு அதை ஒட்டி இரண்டு கட்டுரைகள் முதல் கட்டுரை ச தமிழ்செல்வன் எழுதிய விடப்பட்ட மேதை காலம் காலமாக வழிதவறாது பாய்ந்து வரும் இலக்கிய ஓடை கு அழகிரிசாமி திடீரென வரும் வெள்ளப் பெருக்குகள் சப்தமிட்டு பாய்ந்து குழிகளுக்குள் விழுந்து தேங்கி நாற்றமெடுத்து வறட்சியடைந்த பின்னரும் எக்காலத்தும் போல சலசலப்பட்ட தெளிவுடன் பாய்ந்து கொண்டிருக்கும் சிற்றாறு போன்றவர் கு அழகிரிசாமி என்று கலாநிதி கா சிவத்தம்பி குறிப்பிட்டுள்ளார் என் வாசிப்பில் கு அழகிரிசாமி பேர் ஆறாக என் உள்ளத்தில் எப்போதும் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார் என் இருபது வயதில் அவருடைய திரிபுரம் கதையை படித்த அன்று இரவே எனக்கு காய்ச்சல் கண்டு மூன்று நாள் வைத்தியம் பார்த்துத்தான் சரியானேன் ஒரு கதைக்கு எப்படி ஒரு சக்தி இருக்கும் என்பதை அப்போதுதான் புரிந்து கொண்டேன் கரோனா காலத்தில் நம் ஆட்சியாளர்களின் கருணையால் புலம்பெயர் தொழிலாளிகள் குடும்பம் குடும்பமாக தேசத்தின் குறுக்கிலும் நெடுக்கிலுமாக நடந்த கால்களை கண்ட நாளில் என் நினைவில் மீண்டும் வந்து நின்றது அழகிரிசாமியின் திரிபுரம் கதையின் ஆரம்ப வரிகள்தாம் பஞ்சம் வந்துவிட்டது பஞ்சம் வந்துவிட்டால் என்ன மக்கள் பட்டினி கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றொரு பரிதாபகரமான காரியத்தையும் செய்வார்கள் அதாவது ஒரு பஞ்ச பிரதேசத்தை விட்டு அதைவிட கொடுமையான மற்றொரு பஞ்ச பிரதேசத்திற்கு குடிபெயர்ந்து செல்லுவார்கள் அழியா காவியமாக இந்த வரிகள் தமிழ் கதை பரப்பில் நிலைத்து நிற்கின்றன அழகிரிசாமியின் கதைகள் ஒவ்வொன்றுமே நம் உயிரை பிழியும் காவியம்தான் எளிமையின் சக்கரவர்த்தி என்று அவரை சொல்ல வேண்டும் அழகம்மாள் பேதைமை அன்பளிப்பு போன்ற நுட்பமான மன உணர்வுகளை சொல்லும் கதைகளையும் அவர் நேரடியான எளிய மொழியில்தான் எழுதியிருக்கிறார் கல்மிஷமே இல்லாத வெகுளியான ஒரு மனத்தில் இருந்து தான் இப்படியான கதைகள் வர முடியும் அன்பளிப்பு கதையை வாசித்து முடித்தபோது இப்படி ஒரு கதையை தமிழில் யாராலும் எழுத முடியாது என்று தோன்றியது சாரங்கன் என்கிற அந்த சிறுவன் டைரியை எடுத்து நீட்டும்போது நாம் பதறிவிடுவதோடு நம்மை அறியாமல் நம் கண்களில் நீர் துளிர்க்கும் அழகிரிசாமி தன் மகனுக்கும் சுந்தரராமசாமி தன் பேரனுக்கும் சாரங்கன் என்று பெயர் வைத்தார்கள் என்பது அக்கதைக்கு கிடைத்த கூடுதல் கௌரவம் ராஜா வந்திருக்கிறார் அன்பளிப்பு இருவர் கண்ட ஒரே கனவு தம்பி ராமையா குமாரபுரம் ஸ்டேஷன் காற்று என ஒவ்வொரு கதையிலும் குழந்தைமையின் வெவ்வேறு வண்ணங்களை தீட்டிய அவர் குழந்தைகள் மன உலகை பெரியவர்களால் முற்றிலுமாக அறிந்து கொண்டு விட முடியாது என்பதை பேதைமை கதையில் சொல்லியிருப்பார் அக்கதையை என்ன சொல்லி முடிக்க என்று தெரியாமல் குழந்தைகளே என்று சொல்லி முடிக்கிறார் அந்த ஒரு வார்த்தை அத்தனை அர்த்த கணம் பொருந்தியது எழுத்தாளன் தன் தோல்வியை குழந்தைகளிடம் ஒப்புக்கொள்ளும் இடம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்று அன்று கோவில்பட்டியை அடுத்த இடைசெவல் கிராமத்தில் பிறந்த கு அழகிரிசாமி அடுத்த தெருவில் அதே ஆண்டில் அதே மாதத்தில் பதினாறாம் தேதி பிறந்த கி ராஜநாராயணனின் ஆத்மார்த்த நண்பர் ஆவார் நட்பு என்றால் அப்படி இப்படி இல்லை எத்தனை தலைமுறை கடந்தும் பொறாமை கொள்ள வைக்கும் நட்பு ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் சென்னையில் இருந்து கீராவுக்கு அழகிரிசாமி எழுதிய இக்கடித வரிகளே சான்று உண்ணும்போதும் உறங்கும் போதும் உன் ஞாபகமாகவே இருக்கிறது பொய்யில்லை உன்னோடு பேசிக்கொண்டிருப்பதாக கொண்டிருப்பதாக எத்தனை தடவைகள் கனவு கண்டுவிட்டேன் தெரியுமா நான் சாப்பிடும்போது என்னோடு உட்கார்ந்து ஒரே பாத்திரத்தில் சாப்பிடுகிறாய் நான் உறங்கும்போது என்னோடு ஒரே தலையணையில் தலை வைத்து உறங்குகிறாய் ராஜநாராயணனை பற்றி நினைத்து கொண்டிருக்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியை சொல்லி முடியாது ஒரு சங்கீதம் கேட்கிற மாதிரி இருக்கிறது இந்த இடத்தில் அழகிரிசாமி பசலை படர்ந்ததாக சொல்லவில்லை அது மட்டும்தான் பாக்கி கீராவுக்கும் அழகிரிசாமிக்கும் இலக்கியத்திலும் இசையிலும் வாழ்க்கையைப் பற்றிய கண்ணோட்டத்திலும் ஒத்த கருத்தும் ருசியும் எதிர்பார்ப்பும் இருந்துள்ளன கீரா சற்று வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் அழகிரிசாமிக்கு காலம் பூராவும் கஷ்ட ஜீவனம்தான் ஆனாலும் ஈர் உடல் ஒரு உயிர் போலவே வாழ்ந்தார்கள் சில காலம் அரசு பணி ஒன்றில் சேர்ந்த அழகிரிசாமியின் கலை மனம் அவரை அங்கிருந்து துரத்தி சென்னைக்கு அனுப்பியது எழுத்தாளர் நாரண துரைக்கண்ணனின் உதவியுடன் பத்திரிகைகளில் உதவி ஆசிரியராக சில காலம் பணிபுரிந்தார் குறைந்த ஊதியத்தில் சென்னையில் தாக்குப்பிடிக்க முடியாமல் விட்டுவிட்ட அரசு வேலைக்கே மீண்டும் அவர் சென்றார் அதில் ஒட்ட முடியாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரை மலேசியாவில் தமிழ் நேசன் இதழ் ஆசிரியராக பணியாற்றினார் அங்கிருந்து உருப்படியாக ஒன்றும் எழுத முடியவில்லையே என்பதற்காக மீண்டும் தாயகம் திரும்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் அவர் காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை சென்னையிலேயே வாழ்ந்தார் புதுமை பித்தனையும் தோ மு ரகுநாதனையும் போல் பழந்தமிழ் இலக்கியத்தில் தோய்ந்த மனம் அவருடையது கூடுதலாக கர்நாடக சங்கீதமும் கீராவுடன் இணைந்து நாகஸ்வர வித்வான் பொன்னுசாமி பிள்ளையிடம் முறையாக சங்கீதம் கற்றார் விளாத்தி குளம் சாமிகளின் செல்ல பிள்ளைகளாக இருவரும் இருந்திருக்கின்றனர் காருக்குறிச்சி அருணாச்சலத்துடன் நெருக்கமான நட்பு கொண்டிருந்தார்கள் வறுமை துரத்திய போதும் கலைஞனாக கு அழகிரிசாமி உறுதி குலையாமல் இறுதி வரை வாழ்ந்தார் இவரது கவி உள்ளத்தை அடையாளம் கண்டவர்கள் இரண்டு பேர் ஒருவர் கா கந்தசாமி இன்னொருவர் டி கேசி புதுமை பித்தனையும் கூப்ப ராவையும் போல அழகிரிசாமியும் பொருளாதார நெருக்கடிக்கு நடுவிலே தான் இலக்கிய பயிர் வளர்த்திருக்கிறார் பால்ய காலத்தில் இருந்தே வறுமை அவருக்கு தோழமையாக இருந்து பழகியதுதான் அது பற்றி கீரா இப்படி எழுதுகிறார் ஏக குடும்பமாக எல்லாரும் சேர்ந்தே இருந்து வந்தார்கள் அத்தனை பேருக்கும் இவன் பேரில் செல்லம் உண்டு ஆகவே இவனை வாய் நிறைய செல்லையா என்று அழைப்பார்கள் இவர்கள் வீட்டில் நல்லது பொல்லாதுகளில்தான் பருக்கை நடமாடும் மற்ற தினங்களில் மூணு நேரமும் கம்மஞ்சோரும் காப்பித்தண்ணியும்தான் செல்லையாவுக்கு மட்டும் ஒரு நேரம் பலகாரம் மற்ற நேரம் பருக்கை இது குடும்பத்தில் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறை காரணம் இவன் இளைய தலைமுறைகளில் தலைச்சன் படிப்பில் சூட்டிக்கை இவர்கள் குடும்பத்தில் யாரும் மேல் படிப்புக்கு அனுப்பப்பட்டதில்லை செல்லையாவுக்கு மாத்திரம் இதுக்கு காரணங்கள் இருந்தன இடது கை ஊனமாகி போனதால் குலத் தொழிலோ விவசாயமோ கூலி வேலையோ செய்து பிழைக்க முடியாது படித்து ஏதாவது உத்தியோகத்துக்குத்தான் போயாக வேண்டும் என்பதும் ஒன்று படிப்பில் ரொம்ப அக்கறையும் பாடங்களில் நிறைய மார்க்குகள் வாங்கியதும் ஒன்று ஊனமான கை அவனது வாழ்க்கைக்கு ஒரு திருப்பமாக அமைந்தது வாழும் காலத்தில் கண்டு கொள்ளாமல் மேதைகளை தவிக்க விடுவது தமிழ் சமூகத்தின் பெருமைகளில் ஒன்று அந்த விதிக்கு அழகிரிசாமியும் தப்பவில்லை அவருடைய இந்த நூற்றாண்டிலாவது அவருக்கு உரிய மரியாதையை தமிழ் சமூகம் வழங்க வேண்டும் சாகித்ய அகாடமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அவருக்கு அறிவிக்கப்பட்டது இதை வாங்க அவர் இல்லை அவருடைய இணையர் சீதாலட்சுமி அம்மாள் கடந்த ஆண்டுதான் மறைந்தார் அவருடைய நான்கு பிள்ளைகளும் நல்லபடியாக வாழ்வதை பார்க்க அவர்தான் இல்லை அவர் இப்பூமியில் வாழ்ந்த குறுகிய நாற்பத்தி ஏழு ஆண்டு கால வாழ்வுக்குள் அவர் அழித்து சென்றுள்ள இலக்கிய கொடை அளப்பரியது அவருக்கு நாம் என்ன கைமாறு செய்துவிடப் போகிறோம் குழந்தைகளே என்று பேதைமை கதையை அவர் முடித்தது போல செல்லையா என்று மனம் கசிந்து உருக ஒரு முறை அவரை அழைக்கலாம் ச தமிழ்செல்வன் எழுத்தாளர் இரண்டாம் கட்டுரை பழ அதியமான் எழுதிய கவிஞர் கு அழகிரிசாமி புதுமைப்பித்தன் பரம்பரையில் பூத்த மலர் கு அழகிரிசாமி புதுமை போலவே சிறுகதையில் சாதனை படைத்தவர் அவர் எளிய நடை சித்திரிப்பின் லாகவம் உள்ளோடும் துயர இழை அமர்த்தலான நகைச்சுவை கமழும் மண்ணின் மனம் உள்ளடக்கத்திற்கு ஏற்ற சொல்லாட்சி என பல அழகுகள் கூடி சேர்ந்தது அவரது எழுத்துக்கலை தமிழில் சிறுகதைக்காக சாகித்ய அகாடமியின் விருதை பெற்ற முதல் எழுத்தாளர் கு அழகிரிசாமிதான் காண வாய்ப்பை பெறாத துரதிருஷ்டசாலியும் அவரே கதையைத் தவிர கவிதை மொழிபெயர்ப்பு கட்டுரை நாடகம் நாவல் பதிப்பு என பல துறைகளிலும் அவர் தன் ஆற்றலை குறைந்த ஆயுளுக்குள் பதிவு செய்திருக்கிறார் கவிதையை கையில் எடுத்தாலும் புதுமை பித்தன் பாதி வழியில் அதை விட்டுவிட்டு வந்துவிட்டார் கு அழகிரிசாமி இலக்கிய உலகில் நுழைந்தது கவிதையையும் மொழிபெயர்ப்பையும் கைப்பிடித்து கொண்டுதான் அழகிரிசாமி கவிதையை சிறுகதையைப் போல போஷிக்கவில்லையே தவிர அதை கைவிடவில்லை அழகிரிசாமியின் அறியப்படாத கவிதை முகத்தின் ஒரு சாயலை இக்குறிப்பில் நாம் பார்க்கலாம் கு அழகிரிசாமியின் முதல் கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் கலைமகளில் வெளிவந்தது பிறந்த இடைச்சவல் கிராமத்தில் எல்லோரும் அவரது ஆங்கில புலைமையையும் சித்திர சிறப்பையும் கண்டு மயங்கி நின்றபோது அவரது கவிதை கவிதையாற்றலை கண்டு கொண்டவர் அவர் நண்பர் க வ கந்தசாமி அவருக்குள் இருந்த கவிஞனை கண்டு கொண்ட இன்னொருவர் ரசிகமணி டி கே சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் நிகழ்ந்த வானொலியின் முதல் கவியரங்கில் அறுபத்தி இரண்டு வயது டி கே சி இருபத்தி ஓரு வயது அழகிரிசாமியை தன்னுடன் பாட வைத்துள்ளார் தான் பார்த்த அரசு வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சென்னையில் பிரச்சண்ட விகடனில் உதவி ஆசிரியராக சேர்ந்தார் அழகிரிசாமி அதுவே அவரது முதல் பத்திரிகை பயணம் தொடர்ந்து ஆனந்த போதினியிலும் வேலை பார்த்தார் இப்பத்திரிகைகளில் மிகுதியும் உரைநடையை கையாள வேண்டிய நிலையில் கவிதை பெண் ஓர் ஓரமாக நின்றுவிட்டால் போலும் அழகிரிசாமியின் கவி ஆற்றலை மடை மாற்றி உரைநடை பக்கம் முழுவதும் திருப்பிவிட்டது பத்திரிகை பணியும் பிரசண்ட விகடன் ஆசிரியர் நாரண துரைக்கண்ணனும் எனலாம் இருப்பினும் அழகிரிசாமி தன் கவிதை குழந்தையை ரகசியமாக வளர்த்து கொண்டே வந்தார் ஜி செல்லையா கு ஆ அ ராதா அ சீதா இடைசை புலவன் என்னும் செல்ல சுருக்க மகள் மனைவி புனை பெயர்களில் உரைநடைகளை எழுதி வந்த அழகிரிசாமி கவிதை எழுத இரண்டு புனை பெயர்களையே பயன்படுத்தியிருக்கிறார் குவளை தார்க்கோல் என்பன அவ்விரு புனை பெயர்கள் குவளை என்கிற பெயரையே தொடக்கத்தில் இருந்து பெரும்பான்மையாக பயன்படுத்தியிருக்கிறார் சக்தியில் வெளிவந்த சாரல் என்னும் ஒரு கவிதையின் சிறு துளி பின்வருவது குயில் பாட்டின் துனியை மனதுக்கு கொண்டு தருகிறது இந்த நற்கவிதை ஊரெல்லாம் சோர்ந்து உறங்கிடினும் சந்திரனார் பாரெல்லாம் காண பவனி வரும் காட்சியதை சாரல் துளி மறைக்கும் சகியாக கொடுமையினை நேரம் பலவாக நெஞ்சுருக பார்த்திருப்பேன் பின்னர் காந்தி மறைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அவர் பிறந்த நாளன்று சென்னை வானொலி ஏற்பாடு செய்த முக்கியமான கவியரங்கில் அழகிரிசாமி கவிதை பாடினார் கவியரங்கிற்கு கவிஞரே தலைமை ஏற்கும் வழக்கம் தொடங்காத அக்காலத்தில் அப்போதைய அமைச்சர் பக்தவத்சலம் தலைமையில் அக்கவியரங்கம் நடைபெற்றிருக்கிறது பின்னரும் வானொலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் நிகழ்ந்த பொங்கல் கவியரங்கமும் அமைச்சர் பக்தவத்சலம் தலைமையில் நடைபெற்றது அதிலும் தங்கம்மாள் பாரதி கண்ணதாசன் போன்றோரோடு புதிய கதிர் என்ற தலைப்பில் அழகிரிசாமி கவிதை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கோயம்புத்தூரில் ஜிடி டி நாயுடு மாளிகையில் ச து ஷூ யோகியார் தலைமையில் நடந்த பாரதி விழாவிலும் கவிதை பாடினார் இக்கவியரங்கில் கவிதை புதிய வடிவம் எடுத்தது புதுமைப்பித்தன் பரம்பரை கொடியில் பூத்ததாக குறிப்பிட்ட இன்னொரு மலரான ரகுநாதனுடன் இரட்டையராக பாடிய கவிதை அது பரஸ்பரம் இருவரும் ஒருவர் அடியெடுத்து கொடுக்க மற்றொருவர் முடித்துக்கொண்டு வருவார் முதல் பாட்டின் முதல் இரண்டு அடிகளை ரகுநாதன் பாடுவார் பின் இரண்டு அடிகளையும் அடுத்த பாட்டின் முதல் இரண்டு அடிகளையும் அழகிரிசாமி பாடுவார் அதைத் தொடர்ந்து வரும் நான்கு வரிகளை ரகுநாதன் பாடுவார் இந்த முறையில் நான்கு வரிகள் கொண்ட பத்தொம்போது கன்னிகளை இருவரும் அக்கவியரங்கில் இணைந்து பாடினர் ரகுநாதன் திருச்சிற்றம்பல கவிராயர் என்ற புனை பெயரில் புகழ்பெற்ற கவிஞராக மலர்ந்தவர் என்பது நாம் அறிந்தது அழகிரிசாமியின் கவிதை ஆற்றல் குடத்தில் இட்ட விளக்காக எவரும் அறியாமல் இருந்தாலும் ஒளிர்ந்து கொண்டுதான் இருந்தது இரட்டையர் பாடிய கவிதையின் பத்து வரிகளை இங்கு பார்க்கலாம் சொல்லுக்கு அழகேற்றும் அழகிரியான் அணி செய்ய கேட்டிடுவீர் பழகு தமிழ் எம் இரட்டைப்பா கண் கண்விழித்து ரயிலில் வரும்போது பாவிலேயே கண் வைத்து பாடினோம் நாவிலே வந்து சரஸ்வதியார் வாழா கலியுகத்தில் சொந்த கவியாய் துணிந்து காட்பாடி ஜங்ஷனிலே காப்பியின்றி டீ குடித்து ராப்பாடியாய் நாங்கள் ராத்திரியில் பாப்பாட எதுகையோடு போராடி எதிர்க்கட்சி தானாடி இது உரைத்தோம் கேட்பீர் இனி தந்திருக்கும் பாடலில் முதல் நான்கு அடிகள் ரகுநாதனும் பின் நான்கு அடிகள் அழகிரிசாமியும் பாடியவை தொடரும் இரண்டு அடிகள் ரகுநாதன் பாடியவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் காலத்திய பெரும்பான்மை எழுத்தாளர்கள் போல அழகிரிசாமியும் இசை அறிவு மிக்கவர் அவருடைய ஊர்க்காரரும் நண்பருமான கி ராஜநாராயணனும் இசையார்வம் மிக்கவர் இசைக்கலைஞர்கள் காருக்குறிச்சி அருணாச்சலம் விளாத்திகுளம் சுவாமிகள் ஆகியோர் இவர்களின் இசை ஆதர்சங்கள் அழகிரிசாமி சாகித்யங்கள் எழுதும் ஆற்றலையும் உடன் வளர்த்து கொண்டே வந்திருக்கிறார் இதற்கான ஆதாரங்கள் அவரது நாட்குறிப்பிலும் கிடைக்கின்றன ஆனால் எழுதிய சாகித்யங்களை தொகுத்து வைக்கவோ பத்திரப்படுத்தவோ இல்லை என தெரிகிறது திடீரென அழகிரிசாமி தன் நாற்பத்தி ஏழாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அகால மரணம் அடைந்துவிட அவர் மனைவி இசைக்கலைஞர் சீதாலட்சுமி அழகிரிசாமி எழுதிய சாகித்தியங்களை தேடினார் அவரது பால்யகால நண்பர் கீராவிடமும் அவர் கேட்டிருக்கக்கூடும் அதை குறித்து ஏப்ரல் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கீரா எழுதிய பதில் கடிதத்தில் இருந்து சில வரிகள் வீடெல்லாம் தேடி அழகிரிசாமியின் சாகித்யங்கள் ஐந்து கிடைத்தன யார் எனக்கு தூது சொல்லுவார் சண்முகப்பிரியா போய் வருவேன் என் சுவாமி நடபைரவி தூது சொல்ல யாருமில்லையே சஹானா ராஜாதி ராஜர் மெச்சும் ஆனந்த பைரவி வருவதற்கென்ன கோபமோ ஹிந்தோளம் இன்னும் தேடி பார்த்தால் மற்றவைகளும் கிடைக்கக்கூடும் என்று அந்த கடிதம் தொடர்ந்து நம்பிக்கையூட்டி செல்கிறது அவரது நூற்றாண்டிலாவது கு அழகிரிசாமியின் ஆற்றலின் பன்முகங்களும் விகசிக்கட்டும் அதற்குத் தேடிப்பார்த்தால் மற்றவைகளும் கிடைக்கக்கூடும் என்கிற கீராவின் வாக்கு கைவிளக்காகட்டும் பழ அதியமான் கு அழகிரிசாமி படைப்புகளை தொகுத்தவர் ஆய்வறிஞர்